Milky Mist Ice Cream. Milky Mist Ice Creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு வச்சுக்கோங்களேன், நீங்க தனியா உட்காந்து உங்க மனசுக்கிட்ட பேசலாம், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. நான் வந்து என்கிட்டயும் நான் பேசுவேன், கண்ணாடி பார்த்துக்கிட்ட அந்த பிரதிபலிப்பு வந்து நமக்கு திருப்பி பதில் சொல்லும். அதுதான் என்னோட பிரதிபலிப்பு. ஆக்சுவலாக கதாநாயகி ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்பெல்லாம் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது, அவர் இன்னுமே கம்ப்ளீட்டாக ரெக்வயர் ஆகலை. செமிஃபினாலே ரவுண்ட்லாம் வரும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏடி டைரக்டர்ஸ் அக்காலிருந்து அண்ணாலிருந்து எங்கள் ட்ரைனர்ஸ் அண்ணாலிருந்து யாருமே, ஆனால் எல்லாருக்குமே விஷயம் தெரியும், ஆனால் யாருமே சொல்லாமல் நம்ம ரிலிஜன்ல இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றவங்க பொதுவான கருத்துக்கள் உங்க மேல திணிப்பாங்க. உண்மையை சொல்ல போனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இந்த மைண்ட் செட் எங்களுக்கு வராது. எங்களை தொடணும்னா எங்க அம்மா அப்பா இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவ்வளவு பெரிய பிள்ளமா இருந்தீங்க, இப்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க. நானும் சேலை கட்டினா, மேக்கப் போட்டா, பொட்டு வச்சா, நேர்வகை எடுத்து சீவுனா நானும் பெரிய பிள்ளமா தான் தெரியுவேன். உங்களுக்கு கல்யாணமே இருக்கும்னு நினைச்சா நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேக்குறேன். அதாவது இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு வச்சுக்கோங்களேன், நீங்க தனியா உட்காந்து உங்க மனசுக்கிட்ட பேசலாம், என்னடா ஆயிடுச்சு அப்படிலாம். நான் வந்து என்கிட்டயும் நான் பேசுவேன், கண்ணாடி பாத்துக்கிட்டோம். அந்த பிரதிபலிப்பு வந்து நமக்கு திருப்பி பதில் சொல்லும். அதுதான் என்னோட பிரதிபலிப்பு. ஆமா ஆமா, என்னோட நிழலுக்கும் என்னுடைய பிரதிபலிப்புக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருக்கு, குரல் இருக்கு, எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, எல்லாமே சேட்டை ஒண்ணுன்னு எனக்கு தெரியும். இது வந்து நீங்க யாரு, நீங்க யாரு, நிறைய பேரை பிராங்க் பண்ணிருப்பீங்க, நாங்க படத்திலே பாத்துருக்கோம். ரியல் லைஃப்ல பிராங்க் யாரையா பண்ணிருக்கீங்களா, பேரை மாத்தி சொல்லி? அப்படியா, இப்போ யார் ருபினா யார் பேசினா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ ஆக்சுவலா உங்ககிட்ட அதை சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம கதாநாயகிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கதாநாயகி அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு ராதிகா மேம்? நிறைய லெஜெண்ட்ஸ் கிட்ட பேசின அந்த பழகின எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஆக்டிங் பண்ணா நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ண போறோம், அவங்க சொன்னா நம்ம நடிச்சிருவோம் அப்படிதான். ஆனா கதாநாயகி வந்து ஒரு பெரிய ஒரு லெசன், அது ஒரு இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா நாங்க இப்போ யோசிக்கிறது என்னன்னா, இன்னும் ஒரு 10 எபிசோட் சேர்ந்து போயிருந்தா எப்படி எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு யோசிப்போம் நாங்க. ஏன்னா அது மைமுகோபி அண்ணாவோட டீம், அதே மாதிரி எங்களோட டைரக்டர் சாரும் அப்படிதான். ரொம்ப கரெக்டா பண்ணணும் அந்த இடத்துல, நம்ம அந்த முன்னாடி வந்து ரிஹர்சல் பார்ப்போம்ல, அப்பவும் கூட சிரிச்சுட்டு பண்ணக்கூடாது, அப்ப கூட கரெக்டா பண்ணுங்க
அங்கே என்ன பண்ணுவீங்களோ இப்போ முன்னாடி கேமரா இருக்குங்கிற மாதிரி நடிச்சிட்டு பண்ணுங்க அப்படின்னு திட்டு விடுவோம். அந்த மாதிரி எல்லாருமே ஃபன் அப்படிங்கும் போதும் ஃபன்னாக இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து எமோஷ்னலாகவும் ரொம்ப சப்போர்ட், எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தப்போ எமோஷ்னலாகவும் சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மைண்டில் போட்டுக்காதீங்க. இப்போ என்ன வந்தீங்க அதை மட்டும் பாருங்கள். உடம்பு அமைச்சு ஆக்சுவலாக கதை நாங்கள் ஃபஸ்ட் எபிசோட் அப்போலாம் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது, அவர் இன்னுமே கம்ப்ளீட்டாக ரெக்வயர் ஆகலை. அந்த டைமில் தான் கதை நாய் இருந்துச்சு. அப்போவுமே நாங்கள் எமோஷ்னலி ரொம்ப வீக், மென்டலி ரொம்ப வீக்காக இருந்தோம். தென் நான் ஒரு செமிஃபினாலே ரவுண்ட்லாம் வரும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு. 8th நாங்கள் அதுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அட்மிட் ஆகிட்டாங்க, இங்கே சென்னைக்கு வந்து அட்மிட் ஆகிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியுங்க. ஏடி டைரக்டர்ஸ் அக்காலேருந்து அண்ணாலேருந்து எங்கள் ட்ரைனர்ஸ் அண்ணாலேருந்து யாரும், ஆனால் எல்லாருக்குமே விஷயம் தெரியும், ஆனால் யாருமே சொல்லாமல் எங்களை எந்த ஃபீலும் பண்ண விடாமல் எங்களை கரெக்டாக அந்த ஹோப்புக்கு எங்களுக்கு நைட்டு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடிலருந்தே வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு இல்லையா? நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் எவ்வளோ சமத்து குட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அறந்தவாளாக இருந்தாலும் சரி, நெகட்டிவிட்டின்றது வந்து கண்டிப்பாக வந்து தாக்கும். ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து உங்களை நோண்டுவாங்க. நம்ம ரிலிஜன்ல இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றவங்க பொதுவான கருத்துக்கள் உங்க மேல திணிப்பாங்க. சொசைட்டில இருந்து வரும், நம்ம வீடே நம்மள வந்து ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணாலும் வெளியில இருந்து வர்றவங்க நம்மள வந்து கார்னர் பண்ணி பாயிண்ட் பண்ணி பேசும் போது அப்ப மைண்ட் செட் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இந்த மைண்ட் செட் எங்களுக்கு வராது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் வரும். ஏன் அப்படின்னா என்னோட ஃபோனில் என் ஃப்ரெண்ட்ஸோட கண்டக்ட் மொத்தமே 20 கான்டாக்ட் தான் இருக்கும். நான் அந்த ஃபோனில் எங்கள் அம்மா அம்மா ஃபோனில் நிறைய கான்டாக்ட் இருக்கும். என்னன்னா எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தான் வரும். எங்களை தொடணும்னா எங்கள் அம்மா அப்பா இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை தாண்டி இந்த 5 பேர் தாண்டி தான் எங்கள் கிட்டே வரணும். ஸோ இந்த மென்டல் எப்படின்னா அவங்க பொண்ணுங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அவங்களை இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் நான் இப்படி இந்த ஒரு இயக்கமே உங்களை வந்து இது பண்ணுங்கிறதுக்காக இருக்கு. அப்படி இப்படி அம்மாக்கு நிறைய, அம்மாக்கும் சரி அப்பாவும் அதே மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் பிளாக்மெயில்ஸ் தானே வந்திருக்கா? ஆ சொல்லுவாங்க, நாங்க எங்க அம்மா வந்து எங்க அம்மா சிம்பிளா இப்படி ரூபினி இதெல்லாம் தாங்கிக்கிறேன். ஒரு மாதிரி அழுகாம வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்க இங்கிரு, நான் பார்த்ததுல நீ பார்க்கவே இல்லை, நான் ஸ்ட்ராங்கான கேர்ள்ஸ், நான் கொஞ்சம் கோல்டு அதிகமா வரது ரொம்ப வீக்கா இருக்கு, என் அளவுக்கு எல்லாம் இங்க ஸ்ட்ராங்கா யாருமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அதெல்லாம் என்னோட கான்ட்ரவர்சிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இப்போ வந்துட்டு உண்மையாலுமே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் சரியா அப்படின்னு, உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் நான் ஒத்துக்கிறேன், எப்படிதான் இதெல்லாம் தாங்கிக்கிறேன், நீ நான் எடுத்துக்கிட்டா தானே அதை தாங்குறதுக்கு, அதனால நான் எடுத்துக்கவே மாட்டேன். அப்பதான் அதை நான் ஏன் மாண்ட மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் நண்பர்கள் உண்டு, என் வேலை உண்டு, என் விரும்புவர்கள் உண்டு வந்துடுறான். But nice actually. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு கேட்கும் போதே. வந்து பரவாயில்ல, எவ்வளவு குட்டியிலே எவ்வளவு மெச்சூரான ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு பாக்கமா ஹாப்பியா இருக்கு. ஓகே, சோ நீங்க சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் ஒண்ணு கிடையாது, அந்தந்த லிமிடெட் பீரியடுக்கு ஒன்று ஒன்று தோணும், நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டு நாங்கள் அந்த டாஸ்க்கை டிக் பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிறீங்க, கரெக்டாக? ஓகே, நம்ம ஜீவகாருண்யம் பற்றி பேசுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிடச்சிது? அதுவும் பேசிக்காக நீங்களே குட்டி, உங்களுக்கு ஒரு குட்டி இருக்கு, அந்த குட்டிக்கு அம்மாவா, அதெல்லாம் எப்படி? இந்த காஸ்டியூம்ல பாக்குறதுனால உங்களுக்கு குட்டியா தெரியும். ஆக்சுவலா நாங்க கதாநாயகி பண்ணும் போதும் நேர்ல பார்த்த நிறைய பேர் டிவில அவ்வளவு பெரிய புள்ள மாதிரி இருந்தீங்க, என்ன இப்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க. நானும் சேலை கட்டினா, மேக்கப் போட்டா, பொட்டு வச்சா, நேர்வகுடு எடுத்து சீவுனா, நானும் பெரிய புள்ள மாதிரி தான் தெரியுவேன். நான் இப்படி ஒவ்வொரு காஸ்டியூமுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும்ல, அது வந்து காட்ஸ் கிஃப்ட்டுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாகுக்கு சாரி கட்டி பொட்டு வச்சு பூச்சு வந்தா அது ஒரு ஒரு மாதிரி நான் நீங்க எல்லாம் காலேஜ்ல முடிச்சு கல்யாணமே ஆயிருக்கும் ஒருத்தவங்க சொல்றேன், உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்கும் நினைச்சா நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேக்குறேன். அப்படி ஆயிடுச்சுங்க எனக்கு. கண்ணை நம்பாதையில இருந்து வருவோம், அது வந்து பூமிகா மேமோட குட்டி வயசு குட்டி மினி பூமிகாசா பண்ணிருப்பீங்க ரெண்டு பேரும் இல்லையா? அந்த டைம்ல வந்து இந்த ஃபேம் இல்ல இல்ல கரெக்ட். சோ இந்த ஃபேம் இல்ல, ரூபினா ரூபீன்சா ரூபிசனா எல்லாம் யாருனே யாருக்கும் பெருசா தெரியாத பீரியட்ல அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கூட நடிச்சதும் எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ். அது வந்து 3 நாள் ஷூட் போச்சுங்க, 3 நாள் சொன்னாங்க, 2 நாள்லயே முடிஞ்சு ரெண்டு இல்ல 1.5 days முடிஞ்சிருச்சு ஷார்ட். அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிட்டோம். மாறன் சார், மாறன் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் அவர் சொன்ன. அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. 2வது நாள் வந்து தனி ரெஸ்பெக்ட்,
ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்களும் சும்மா நிக்க வந்தவங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எங்களுக்காக ஷார்ட்ஸ் ஒண்ணுனா வைக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்ல இவங்க உங்களை மெயின் ரீட் பண்றாங்க அதுல நம்ம அப்படி நினைச்சிட கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சு ரெண்டாவது நாள் ஒரு தனி ரெஸ்பெக்ட் கிடைச்சது. அப்ப ஆர்டிஸ்ட் இல்லாரு அப்படின்னு ரோமியோ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா ரோமியோ படத்துல ஒரு சின்ன சீன் தான், ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த போட்டோ வந்து விகடனோட பேப்பர்ல வந்தது அன்பிலீவபிள். அது ரொம்ப ரொம்ப எனக்கு வேற அன்எக்ஸ்பெக்டட். இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து தெரியாதுங்க பேப்பர்ல வர்றதெல்லாம் பெரிய விஷயம்னு எனக்கு தெரியாது. எங்க அங்கிள் சொல்றாரு மா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதனால எத்தனை வருஷமா விகடன் பேப்பர் படிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னப்ப ஓ அப்படியா என்னன்னா படமுழுக்க டிராவல் பண்ணியும் அவங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து பண்ணாம ஒரு நிமிஷம் வந்தாலும் ஒன்னா வந்தோம்ல அதுல ரொம்ப ஹாப்பி. நான் அதுல வந்து சார் கூட வந்து இப்படி இப்படி வந்து அப்பாவோட தோல்ல சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பாத்துட்டு அது சம்மதி. நான் அந்த சீன் எடுக்கும் போது வந்துட்டு சாரு கேக்குறேன் ஜெயிலர் பாத்துக்கியாமா, அவர் என்கிட்ட கேட்டது ஜெயிலர் பாத்துக்கியாமா, பார்த்தேன் சார் சூப்பரா இருந்துச்சு பாத்துட்டேன் சார் அப்படின்னு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சூப்பரா இருந்துச்சு சார், அந்த எல்லா சூப்பர் ஸ்டோரியும் ஒன்னா நான் என்ன எக்ஸைட் ஆயிட்டேன், எல்லா சூப்பர் ஸ்டோரியும் ஒன்னா கொண்டு வந்து சூப்பரா கட்டிருந்தாரு வேற லெவல்ல இருந்துச்சு படம் அப்படின்னு. நான் இன்னும் பாக்கல இனிமேல் தான் போய் பாக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் அவரு கேட்டார் என்கிட்ட ஏன்னா என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போக போறேன் சார், அப்ப போக கூட இல்லை போக போறேன் சார் அப்படின்னா. அப்படியா, ஏன் இந்த ஆக்டிங் ஃபீல்ட்ல வந்தீங்க அப்படின்னா, சார் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பண்ணணும்னு தோணுது, இதுல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு தோணுது, அதனால என்னமோ தெரியல சார் வந்துருச்சு இதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு. நான் அப்புறம் வந்துட்டு சரி நல்லா பண்ணுங்க சரியா அப்படின்னு சரி பிளஸ் பண்ணார். அந்த ஒரு நிமிஷம் சீனியா அவர் நான் அவர் நல்லா பேசினார். எனக்கே வந்துட்டு ஒரு அதே மாதிரி கேரவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், அவர் இறங்கி போனாரு, போனப்ப அவர்தான் இறங்கி போறான்னு தெரியல, ஒரு அஸ்டன்ட் இல்ல ஒரு கொடை பிடிக்கல ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளா போனாரு. ரிட்டர்ன் வர வரைக்கும் அவர் தான் போனாரா சரி அவர் ரிட்டர்ன் வரட்டும் அப்புறம் நம்ம ஃபுட்டா பிக்க எடுத்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிக்க ரொம்ப வந்து கைண்டான ஒன் டே தான் அது, ஒன் டே தான் அது, அது அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. உங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பத்தி பேசுவோம், யாரு வந்து நிறைய சண்டை போடுவா ரெண்டு பேர்ல, பெருந்தன்மை தெய்வமே எப்படி ஒத்துக்கறீங்க? சரி அதனால ரக்கெட் கேர்ளுக்கு இவங்க சூஸ் பண்ணீங்களோ? இல்ல அப்படி இல்ல, ஏதாச்சும் ஒரு விஷயம்னா டக்குன்னு டெம்பர் டக்குன்னு கோவம் வந்துடும், அப்புறம் கோவப்படுதான் ஐயோ திடீர்னு கத்திட்டமோ அப்படின்னு சொல்லி தோணும், அந்த மாதிரி கொஞ்சம் கோவப்படுவேன். காரணமே இல்ல சிதையாக தான் இருக்கும் ஆனா அதுக்கே டக்குன்னு டெம்பர் ஆயிடும். ஓகே சரி, கேக்குற க்வெஸ்சன்ஸ்லாம் ரெண்டு பேரும் கை காட்டணும் யார் யாருன்னு. ஓகே சரி ஓகே, யாரு பெட்டர் குக்கு? ரெண்டு பேர்ல வந்து யாரு பயங்கரமா அழுவா எல்லாத்துக்கும் டக் டக்குன்னு சென்சிட்டிவாய் அழுறது? ரெண்டு பேருமேதான், ரெண்டு பேருமே அழுதுருவீங்க. கோவம் வருதுன்னா கோவப்பட்டாலும் அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ரெண்டு பேருமே. இப்ப என்னதான் நீங்க இங்க பேசிட்டு ஹர்ட் பண்ணீங்களும் அப்படின்னு கேட்டாலும் அதை நினைச்சாலும் இதை மெயினா நான் பேசும்போது யோசிக்க மாட்டேன், யோசிக்காம பேசிடுவேன். பேசி முடிச்சுட்டு அப்படி பேசியிருக்க இவ்வளவு சொல்லுவேன் என்னதான் இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்பா. ஆமா ஆனா எனக்கு கோவம் வந்துச்சு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். ரெண்டு பேருமே சென்சிட்டிவ் தான். ஓகே, ரெண்டு பேர்ல யார் வந்து அடுத்தவங்க டிரெஸ் சொல்லாம எடுத்து போடுறது, அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்றது? அடுத்து அதாவது இன்ச்சும் கூட டிஃபரன்ஸ் இருக்காது இதுக்கும் இதுக்கும். என்ன கண்டுபிடிக்கிறது ஏன் டிரெஸ் ஒன் டிரெஸ்? யார் நல்லா படிப்பா ரெண்டு பேர்ல பாருங்களேன். மார்க் மட்டும் எப்படி என்ன ரெண்டு ரெண்டு மார்க் ஒரு பாயிண்ட் டூ மார்க்ஸ் அந்த மாதிரி அதுதான் டிஃபரன்ஸ் வந்துடும். சரி மனசாட்சியோட சொல்லுங்க ரெண்டு பேர்ல யார் நல்ல ஆக்ட்ரஸ்? இல்ல நானே இதை சொல்லியிருக்கேன், நான் மனசாட்சியோட சொல்றேன், நானும் மனசாட்சியோட அடங்கி வைக்க மனசாட்சியா ரெண்டு பேரும் நல்ல ஆக்ட்ரஸ் தான்.
நம்ம நிறைய பேசிட்டோம். இதுல வந்து அந்த பனிவிழும் மலர் வனம் டைட்டிலே ரோல் ஆகுது, டங் ட்விஸ்டர் மாதிரி, அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து கதையில வில்லி ஆவ நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல, ஏன்னா நான் வந்து இப்போ சேரன் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதத்துல நான் வில்லி ஆகுறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நான் என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என் ஃப்ரெண்டை ஆல்ரெடி லவ் பண்றேன், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா இப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணு மேல தப்பு கோவப்படுறதா நியாயமா நியாயம் இல்லையா? பண்ணலாம் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்றீங்க? நான் லவ் பண்ற பையனா அவள் லவ்ட்டிட்டு போனான். ஓ வரணும்ல, வரணும்ல, அப்படி பண்ண வில்லின்றாங்க. அதிகமா இருக்கு, அதான அதுதான் ரோலு, அதுதான் இவளோட ரோல். அது இல்லாம நிறைய பேர், நிறைய பேர் இருக்காங்க அதுல. எங்களுக்கே சீரியல் பார்க்கும்போது தெரியும், இத்தனை பேர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு எப்பதான் தெரிஞ்சது. ஆமா, இப்போ அழகா ஸ்வீட்டா வந்து ரெண்டு பேரும் கண்ணத்துல ஒரு கிஸ்ஸ குடுத்தீங்கன்னா நாங்க ஷோ வைண்ட் அப் பண்ணிருவோம். சோ ஸ்வீட், இதே மாதிரி இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா ஹாப்பியா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அம்மா அப்பாக்கு நிறைய நல்ல பேர் வாங்கி கொடுத்து நிறைய நீங்க ஆசைப்பட்ட கனவுகளா நிறைவேற வாழ்த்துக்கிறேன். அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், டெஃபினட்டா அம்மா அப்பாக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசை வச்சிருப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஆசையை இங்க சொல்லுங்களேன். தெரிஞ்சுக்கோங்க ஒரே விஷயம், அதாவது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பத்தி இப்படி வெளியே விட்டுட்டீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, இது பண்றதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொன்னவங்க எப்படி வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைய, வேலை வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் கொடுக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களை இப்படி ஃப்ரீயா வெட்டினா பிள்ளைங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு போயிருவாங்க, லவ் அந்த மாதிரி போயிருவாங்க அப்படின்னு. அந்த வழியே இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஒரு கொள்கை வச்சிருக்கோம், அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு அந்த ஒரு பேர் வாங்கி கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் வந்து நாங்கள் எங்க பேரண்ட்ஸை விட்டு இருக்கிறதா இல்லை. ஒரே ஒரு விஷயம், நான் அதாவது நான் எல்லா லே எல்லா கேர்ள்ஸா இருக்கட்டும் லைஃப் லாங் அவங்களோட வீட்டிலே வாழ போறது கிடையாது. அதே மாதிரி தானே நாங்களும், இப்போ நாங்கள் வாழ்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வாழ்வோம். என்னதான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த பேர் அந்த வீட்டில் நிலச்சி கடைசி வரைக்கும் நிற்கணும். எத்தனை எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை எவ்வளோ ஜென்ரேஷன் வந்தாலும் அதை சொல்கிற அளவுக்கு பண்ணணுங்கிறது எங்களுக்கு பெரிய பெரிய ஆசை. அவ்வளோ எங்களுக்காக அசிங்கப்பட்ட, அதுதான் உங்களுக்கு நாங்கள் பெரிய நாங்கள் செய்கிற பெரிய விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா, இதை விட நீங்க எத்தனை கோடி கொட்டினாலும் அம்மாக்கு ஹாப்பினஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பாக்கும் சரி. சோ சூப்பரான ஒரு அழகான ரெண்டு குழந்தைங்களை வந்து அவங்க பெற்றிருக்காங்கன்றதுக்கு வந்து இப்போ இந்தியா கிளிட் சொல்றது நால பின்ன ஊரே சொல்லணும், அம்மா அப்பா ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ சோ மச் டார்லிங்ஸ், ரெண்டு பேரோட ப்ராஜெக்ட்ஸும் சூப்பரா போக, பெஸ்ட் விஷஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.